அந்த லாஸ்டா அந்த சவுக்கு மரம் இருக்கு. ஆமா சவுக்கு மரத்தை தாண்டி அப்படியே ஓட்டுலேயே இருக்கு. ஆ ஓகே சவுக்கு மரத்தை தாண்டி அப்படியே இருக்கு. கைஸ் ஃபைனலா ஓட்டுறோம் இந்த வண்டியை. ஃபுல்லா மண்ணா இருக்கு அப்படியே ஜாருது கைஸ். ஐயோ வந்துரு 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 ஹியூமனிட்டி பண்ண போறோம் நம்ம. ப்ரோ ஸ்டாண்ட் 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 கைஸ் ஹியூமனிட்டி பண்ணிட்டோம். ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் நாய்ஸ் மேக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் ஒரு ஆஃப் ரோடிங் பைக் ஒன்று இருக்குது, ஃபோர் வீலர், ஃபோர் வீல் மூவாக இருக்கும் அது. அதுதான் நான் இன்னும் போனதில்லை அதுக்கெலாம். சரி சும்மா போயிட்டு இன்றைக்கி ஒரு டிரைவ் பண்ணிட்டு அதை ஒரு வீடியோ எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, தடா ஃபால்ஸு. நான் தான் கைஸ் லேட்டாக போயிட்டேன், சே வெறுப்பாயிடுச்சு. அதான் நெக்ஸ்ட் மந்த் போனால் போவேன், இல்லைனா ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் கூட போனால் போவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க, அப்போ போனேன்னா அப்போது ஒரு சூப்பரான ஒரு விலாக் எடுத்து போடுறேன். அது 4 மணிக்கே க்ளோஸ் போகல கைஸ், நான் தான் லேட்டாக போயிட்டேன். லேட்னால் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாதுல்ல, ஃபஸ்ட் டைம் வேறு போகிறோம். அது வேறு எங்கேயோ உள்ளே இருக்குது வேறு. அதான் இப்போ போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வேணால் மிஸ்டேக் ஆகாமல் பார்த்துக்கலாம். அந்த ஆஃப் ரோடிங் பைக் வேற இருக்கான்னு தெரில கைஸ் வேற. ஆனால் அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போல். ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி கேட்டால் அது இருக்குமாச்சு, 24 hours ஓப்பனில் தான் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருன்னு சொன்னான். சரி அதான் போயிட்டு பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டு இருந்ததுன்னா ஒரு ரைடு ஒன்று, ஆஃப் ரோடிங் ஒன்று, ஃபஸ்ட் டைம் வேற வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே தெரிதா கைஸ், இங்கே தான் கைட் காம்படிஷன் நடந்தது மாமல்லபுரத்தில். இந்த இடம் தான் கைஸ் கிட்ட வர போகிறோம் அந்த போலரைஸ், அந்த ஆஃப் ரோட் ஸ்போர்ட்ஸ்க்கு. சரி அவள் தான் வந்தாச்சு, காட்டுறேன். அதுதான் கைஸ் வந்தாச்சு கிட்ட, ஆஃப் ரோட் ஸ்போர்ட் பாருங்க. இதான் என்ட்ரன்ஸ், என்ன ஏதான்ட்டு உள்ளே போயிட்டு அமௌண்ட்லாம் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ் இது வந்து 500 cc, அது 325, இது 200, அதுவும் 500. நம்ம வந்து ஒரு 500ல் எடுக்கல, 200 தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறோம். அந்த பைக் தான் அந்த லாஸ்டா அந்த சவுக்கு மரம் இருக்கு. ஆமா சவுக்கு மரத்தை தாண்டி அப்படியே ஓர்த்துலயே இருக்கு. ஆ ஓகே சவுக்கு மரத்தை தாண்டி அப்படியே இருக்கு. சரி ஓகே வந்து இதுல வந்து எது இதுலயா? ஆ ஓகே ஆ ஓகே ஓகே இது ஆக்சிலேட்டரா? ஃப்ரண்ட் பிரேக் பேக் பிரேக் அவ்வளவுதான். ஆன் பண்றதெல்லாம் வேற எதுவும் யூஸ் பண்ணதே. ஓகே ஓகே ஆ ஓகே ஆ ஓகே கைஸ் ஃபைனலாக ஓட்டுறோம் இந்த வண்டியை. ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் அப்படியே ஜாருது கைஸ் வண்டி. சவுண்டு வேறு கேட்குதான்னு வேறு தெரில, செம்ம சவுண்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பிரேக்கு, இது ரெண்டும், இதுதான் ஆக்சிலேட்டர் தெரியுதா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணனா வண்டி பவர் ஆக போகுது.
நம்ம எடுத்துக்கிறது வந்து 200cc கைஸ், அதனால் பயங்கரமாக போகுது. வேறு ஒன்றும் 500லாம் தெரிக்கும் போல வண்டி. நல்லா ஆஃப் ரோடிங் கைஸ், நம்ம எடுத்துருக்கிறது வந்து 3 laps எடுத்திருக்கோம். ஒரு லேப்னா 400 கைஸ், மூணு லேப் நான் எடுத்திருக்கேன், 1000 rupees. அதுவும் இந்த 200cc அந்த ப்ரைஸ் வருது. 500க்கெலாம் இன்னும் அதிகமாக வருது, 325க்கெலாம் அது இன்னும் அந்த மாதிரி ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி, சிசிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறுது. ஒரு லேப் வந்து 400, மூணு லேப் வந்து 1000 rupees. நல்லா பவராக இருக்குது கைஸ் வண்டி. ஐயோ ஐயோ, லேப் விட்டு வெளியே போகுது வண்டி. வந்துரு 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 கைஸ், இதுதான் கைஸ் ரொம்ப அப்படியே மேலே சாஞ்சினே போகுது கைஸ் வண்டி. அவ்வளோதான் கைஸ், ரேஸை முடிய போகிறோம் நம்ம. ஆஃப் ரோடிங் லாஸ்ட் லேப் இதான், அவ்வளோதான், அங்கே போயிட்டு முடிச்சிடணும். கையெலாம் சம வலி வலிக்குது கைஸ், ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹேண்டில்லாம் இழுக்குது வண்டி. வேறு இந்த வேறு சவுண்டு, நான் பேசுகிறது கேட்குறதா வேறு தெரில, சரியான சவுண்டாக இருக்குது வேறு. அங்கே எத்தனை பேர் சொல்லிட்டேன் கைஸ் வண்டியை. அதுதான் லேப் முடிய போகுது. எப்பா வருங்க, இந்தி தான்
என்ன பேனட்லாம் பண்ணுறாரு, தெரிக்க விடுறாரு. ஓகே கைஸ், ஃபைனலாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அங்கே வெயிட்லாம் சரி, நான் என்ன நினச்சேன்னா போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சரி கொஞ்ச நேரம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி எங்கெல்லாம் பார்க்குறோம் அங்கெல்லாம் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா, ஃபுல்லாக கேமரா இருக்கான், எங்கேயும் நிப்பாட்டாதீங்க, நீங்கள் அப்படியே ஒரு லேப்னா முடிச்சுட்டு டப்பு டப்புன்னு முடிச்சுனே இருங்க. காய்ஸ் ஹியூமனிட்டி பண்ண போகிறோம் நம்ம. ப்ரோ ஸ்டாண்ட் 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 காய்ஸ் ஹியூமனிட்டி பண்ணிட்டோம். 3 laps கைஸ், ஒரு லேப் வந்து 400, அதுவும் 200 சிசியில் போனால் 400. இருங்க நான் காட்டுறேன். எவ்வாறுங்க 200 சிசினா 400 ஒரு கிலோமீட்டரு ஒரு லேப்பு, அதுக்கப்புறம்னா 325 சிசியில் வந்து 600 ரூபா ஒரு லேப்பு, 3 லேப்னா 1800, 400 சிசியில் வந்து ஒரு லேப்னா 700, 3 லேப்னா 1800, அதுக்கப்புறம் 500 சிசியில் 800, இப்போ ஒரு லேப்னா இதுக்கு வந்து 3 லேப்னா 2000. அந்த வண்டி வேறு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகுது கைஸ். நான் பைக்குக்கு ஆக்சிலேட்டர் இருக்கும்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே, அது வேறு இங்கே ஒரு ப்ரெஸ் மாதிரி பண்ணும் போல, அப்படியே ப்ரெஸ் ஆகினே அதுவும் செம்ம டைட்டாக இருக்குது வேறு, அதை அழுத்தினா இந்த கட்டை விரல் வலிக்குது வேறு. அவ்வளோதாங்க ஐஸ், இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், சி யூ.